இன்றைக்கி நம்ம பீக்கங்காய் மசியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு பீக்கங்காய், 3 to 2 தக்காளி, பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க இன்னொரு பச்சை மிளகாய் வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடலை பருப்பு, உளுந்த பருப்பு, கடுகு 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி, கருவேப்பிலை ஒவ்வொரு கொத்து, வெங்காயம் பெரிய வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் வந்து நான் பெரிய வெங்காயம் வந்து 1/2 வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். இதுதான் வந்து இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா பீக்கங்காவை தோல் செதுக்கிட்டு அந்த தோலை கூட நீங்கள் வந்து துவையலாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இது நல்லா பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கோம். இப்போ இந்த பொடியை அரைஞ்சதை வந்து நல்லா தண்ணியில் அந்த அலசிட்டு இப்போ தனியாக எடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒரு வடை சட்டியை போட்டுக்கலாம். இந்த வடை சட்டியில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு அதில் நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலை பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே அதில் பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டதுக்கப்புறம் அது நல்லா செவந்து வந்துருச்சா, இப்போ இதில் பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம வெங்காயம், வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு, வெங்காயம் நல்லா வாடணும். வெங்காயம் வாடினதுக்கப்புறம் இதில் நம்ம பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது நல்லா வாடினதுக்கப்புறம் இதில் நம்ம பீக்கங்காவை போட்டுக்கலாம். பீக்கங்காய் வந்து நல்லா தண்ணி விடும், இது நீர்க்காயினால். அதனால் நீங்கள் வந்து இதில் தண்ணி எதுவுமே ஊற்றுறதுக்கு உங்களுக்கு தேவையில்லை. இப்போ நல்லா காய் நல்லா பாருங்கள், அதுவே நீர் விட்டுருக்கு. இப்போ நல்லா அந்த காயை நல்லா நம்ம வாட்டிக்கணும். வாட்டிட்டு அதில் நம்ம வச்சுருக்க மஞ்சத்தூள், மிளகாத்தூளை நம்ம போட்டுக்கலாம். இப்போ நல்லா அந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அந்த காயோட சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ காயும் கொஞ்சம் லைட்டாக வெந்த மாதிரி இருக்குது, வாட்டினதில் நிறைய தண்ணி வேற விட்டுருக்கு. இப்போ நம்ம அதில் தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளியை போட்டுட்டு தக்காளியை நல்லா வாட்டிக்கணும். அதில் இதில் நீங்கள் தண்ணி கிண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை. இப்போ நல்லா அந்த காய், இந்த தக்காளி ரெண்டும் சேர்ந்து நல்லா மசிஞ்சு வரணும். சப்போஸ் உங்களுக்கு அந்த காய் இதெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப இதாக இருந்ததுன்னா லைட்டாக பிளண்டர் வச்சு கூட நீங்கள் வந்து சட்னி மாதிரி பண்ணிவிட்டு அதை இட்லிக்கு தொட்டுக்கலாம். சாதத்துக்கு பசஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வெந்து வந்த நம்ம இதில் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். உங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி இது. வேலைக்கு போகிறவங்களுக்கு, இந்த பேச்சுலராக இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்கள். எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.